ஒயிட் கலர் ஆர் பிளாக் கலர் விச் இஸ் பெஸ்ட், எது ரெண்டு த்ரீ பெஸ்ட் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஒயிட் கலர் பிளாக் கலர் ஃபர்ஸ்ட் நான் ரெண்டுத்துல இருக்கிற பிளஸ் மைனஸ் சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க எது பெஸ்ட் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர் பத்தி பாத்திரலாம். ஒயிட் கலர்ல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா பிசிக்கல் அட்ராக்டிவ்னஸ், அதாவது அழகுன்னு நான் சொல்ல வரல. வெள்ளையா இருக்கவங்கதான் அழகா இருப்பாங்க நான் சொல்லவே வரல, ஆனா அட்ராக்டிவா இருப்பாங்க. டக்குன்னு வெள்ளையா இருக்கவங்க பார்த்தாதான் நமக்கு ஒரு அட்ராக்டிவா இருக்கும், நம்ம அவங்களே பார்க்க தோணும். அது வந்து எல்லாருக்குமே இருக்க ஒரு காமனான இயல்பு தான், தப்பே கிடையாது. ஈவன் எல்லாருக்குமே, ஈவன் எனக்குமே அப்படிதான். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இல்ல அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா கடைசியில பார்த்தா அவங்களே ஒரு அந்த ஒரு சைக்காலஜிக்கல் சர்க்கிள் வந்து நிப்பாங்க. சோ தப்பு கிடையாது. அதுதான் ஒயிட் கலர் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, பிசிக்கல் அட்ராக்டிவா இருப்பாங்க. பாக்க அழகா இருக்காங்க நான் சொல்ல வரல, அட்ராக்டிவா இருப்பாங்க அவ்வளவுதான். என்ன பெரிய மைனஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கின்ல மெலனின் அப்படின்ற ஒரு ரசாயனம் வந்து எல்லாருக்குமே இருக்கும், எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும், கருப்பினத்தவர்களுக்கும் இருக்கும், வெள்ளையா இருக்கவங்களுக்கு இருக்கும். ஆனா அந்த ரசாயனம், இந்த மெலனின் அப்படின்ற ரசாயனம் வந்து ஸ்கின்ல அதிகமா இருந்தா கருப்பா இருப்பாங்க, கம்மியா இருந்தா வெள்ளையா இருப்பாங்க. சோ வெள்ளையா இருக்கவங்களுக்கு இந்த மெலனின் அப்படின்ற ஒரு ரசாயனம் ஸ்கின்ல கம்மியா இருக்கும் இல்லையா? சோ அப்படி அந்த ரசாயனம் ஸ்கின்ல கம்மியா இருக்கிறதுனால தண்ணி வாட்டர் வந்து ஸ்கின் வழியா ஈஸியா எவாப்ரேட் ஆகிட்டே இருக்கும், வெயில படப்பட. சோ அவங்களால வெயில வந்து அதிக நேரம் தாங்க முடியாது, தண்ணி தாக்கத்தை அதிக நேரம் தாங்க முடியாது. இதுதான் ஒரு பெரிய மைனஸ். ஓகேவா? இப்ப பிளாக் கலர் பார்க்க வரோம். பிளாக் கலர்ல ஒயிட்ல என்ன மைனஸ் பார்த்தோமோ அதான் இங்க பெரிய பிளஸ், அதான் இந்த மெலனின் அப்படின்ற ஒரு ரசாயனம் வந்து ஸ்கின்ல அதிகமாவே இருக்கும். சோ வந்து வாட்டர் வந்து வெயில படப்பட வாட்டர் வந்து ஈஸியா எவாப்ரேட் ஆகாது. இந்த மெலனின் அப்படின்ற ரசாயனம் தாண்டி வாட்டர் தண்ணி வந்து வெளியே அதிகமா போகாது, இவங்களால வெயில் அதிக நேரம் தாங்க முடியும், தண்ணி தாகத்தையும் அதிக நேரம் கருப்பு நிறத்தவர்களால தாங்க முடியும். என்ன ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னா பிசிக்கல் அட்ராக்டிவ் கொஞ்சம் கம்மியா இருக்கும், அதாவது இவங்களுக்கு பிசிக்கல் அட்ராக்டிவ்னஸ் இருக்காது நான் சொல்ல வரல, இவங்களுக்கும் இருக்கும் ஆனா வெள்ளையா இருக்காங்கல்ல அவங்களோட பிசிக்கல் அட்ராக்டிவ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதுதான் ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்ப நீங்களே சொல்லுங்க, நீங்களே முடிவு பண்ணுங்க உங்களுக்கு எது பெஸ்ட் எது வர்ஸ்ட் அப்படின்னா, சாரி எது பெஸ்ட் எது பெஸ்ட் இல்லாமல் முடிவு பண்ணிக்கோங்க. அதாவது நீங்க ஹெல்த் கான்சியஸா இருந்தீங்க அப்படின்னா, ஹெல்த் கான்சியஸா முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிளாக் தான் மாஸ், இல்ல பியூட்டி கான்சியஸ் தான் முக்கியம், பியூட்டி கான்சியஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் தான் மாஸ்.